வணக்கம் மக்களே நான் உங்கள் ரியாஸ் இன்னைக்கு இன்று ஒரு தகவலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லியும் நீங்கள் வந்து பெருங்காய பால் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருங்காயத்தை அதிக வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னே நாம் சொல்லலாம் பெருங்காயம் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஒரு வகையான மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின் போன்ற பொருளை தான் நாம் வந்து பெருங்காயம் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி கிடைக்கக்கூடிய இந்த பெருங்காயத்தை பால்ல கலந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் வாழையடி வாழையா தொடர்ந்து பின்பற்றி வராங்க இப்படி நாம பெருங்காய பால் குடிச்சு வர்றதுனால இது வந்து நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தொடங்கி அஜீரண கோளாறு வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தா இந்த பெருங்காய பால் இருக்கு இது மட்டும் கிடையாது இது தவிர நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்தாவும் இந்த பெருங்காய பால் இருக்கு அது என்னென்ன பிரச்சனைகள் அது எப்படி தீக்குது அப்படின்றத இப்போ நாம பார்க்க அதுக்கு முன்னாடி நாம பெருங்காய பால் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மண் பாத்திரத்துல வந்து ஒரு கிராம் அளவுக்கு பெருங்காயத்தை வந்து நீங்க கொஞ்சமா தண்ணீரை வச்சு ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்குமே அதை ஊற வச்சிடணும் இப்போ அந்த பெருங்காயம் வந்து தண்ணீரில் வந்து ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறம் அது கூட வந்து ஒரு இரநூறு எம்எல் வெது வெதுப்பான பாலை வந்து நம்ம சேர்த்து கலந்தோம் அப்படின்னா பெருங்காய பால் வந்து ரெடி இந்த பாலை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல வந்து குடித்து வரலாம் இல்லை நான் நைட்டில் குடிக்கணும் எப்போ குடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இந்த பாலை குடிக்கலாம் பால் நாம குடிச்சு வர்றதுனால நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய அந்த குடல் புழுக்கள் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி நம்மளுடைய குடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வறட்சியையும் போக்கி அது வந்து அசிடியுமே குறைச்சி பிஎச் அளவையுமே சீரா வச்சிருக்கிறதுக்குமே இந்த பெருங்காய பால் உதவுது நமக்கு ஏற்படக்கூடிய அஜீரணம் வாயு தொல்லை வயிற்று வலி வாந்தி விக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துமே இந்த பால் நமக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதா இருக்கு வயிற்றுல ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் வயிறு மந்தமா இருக்கிறது வயிறு வீங்கி போனது இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே குறைக்கிறதுக்கு இந்த பெருங்காயப்பால் உதவுது உங்களுக்கு மூலம் போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து பெருங்காய டெய்லி குடிச்சு வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்க மூல நோயை வந்து குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய கல்லீரல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே தீர்க்கிறதுக்கு பெருங்காயப்பால் பால் நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுமே நீங்கிடும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி